ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபிஎல் ஃபிசிக்ஸ். நாம் இன்றைக்கி 12 வகுப்பு இயற்பியலில் அலகு 1 நிலை மின்னியலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 5 மதிப்பெண் வினா தான் பார்க்க போகிறோம். இந்த வினா பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய பெரு வினாவில் கொஸ்டின் நம்பர் 22, வேண்டிகிராஃப் மின்னியற்றி. இந்த மின்னியற்றியை முத முதலாக யார் வடிவமைச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேண்டிகிராஃப் அப்படிங்கிற ஒரு இயற்பியலாளர் தான். நாம இந்த வேண்டிகிராஃப் மின்னியற்றிக்கு 10^4 வோல்ட் அப்படிங்கிற அளவுல மிக அதிகமான மின்னழுத்தத்தை கொடுக்கறோம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கூட 220 வோல்ட்ல இருந்து 230 வோல்ட் மின்னழுத்தம் தான் நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த 10^4 வோல்ட் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அளவு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. இந்த 10^4 வோல்ட்டை இப்ப நாம 10×10^3 வோல்ட்னு கூட எழுதலாம் இல்லையா. அப்ப 10 kV இப்படி கூட கிடைக்கும். இதை நாம பல கிலோ வோல்ட் மின்னழுத்தம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். 10^4 வோல்ட் மின்னழுத்தம் இந்த வேண்டிகிராஃப் மின்னியற்றி கொடுக்கறப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 10^7 வோல்ட் மின்னழுத்தம் நமக்கு கிடைக்குது. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பல மில்லியன் வோல்ட்னு சொல்லுவாங்க. இப்போ 10 மில்லியன் வோல்ட் இல்லைன்னா 20 மில்லியன் வோல்ட் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கலாம். மில்லியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 10^6. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 20 × 10 × 10^6. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க 10^1 இல்லையா, அப்ப 2 × 10^7 கிடைக்கும். பல மில்லியன் வோல்ட் கிடைக்கிறதுனால நமக்கு இங்க 10^7 வோல்ட் அப்படிங்கிற இதை கொடுத்துருக்கோம். இப்போ இதுல பயன்படக்கூடிய தத்துவம் பாத்தீங்கன்னா நிலை மின் தூண்டல் மற்றும் கூர்முனை செயல்பாடு. இந்த கூர்முனை செயல்பாட்டை தான் நாம ஒளிவட்ட மின்னிறக்கம் அப்படின்னு கூட சொல்லுவோம். இப்போ நிலை மின் தூண்டல் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை நாம இன்னொரு பொருளோட தொடாமலேயே மின் ஏற்றம் செய்யக்கூடிய நிகழ்வை தான் நிலை மின் தூண்டல்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இது ஒரு கோள வடிவத்திலான கடத்தி பொருள். இது மின் நடுநிலைமையில இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். மின் நடுநிலைமை அப்படின்னு சொல்றப்ப இதுல எவ்வளவு நேர் மின்னூட்டம் இருக்கோ அதே அளவுக்கு எதிர் மின்னூட்டமும் இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு எதிர் மின்னூட்டம் பெற்ற ஒரு தண்டை இது பக்கத்துல நான் எடுத்துட்டு வரேன். ஸோ எடுத்துட்டு வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த கோளத்துல இருக்கக்கூடிய ஒத்த மின்னூட்டம், அதாவது இது எதிர் மின்னூட்டம், அதனால இந்த கோளத்துல இருக்கக்கூடிய எதிர் மின்னூட்டம் எல்லாம் தூரமா போயிடும். ஆனா எதிர் மின்னூட்டம் இந்த எதிர் மின்னூட்டத்துக்கு வேறின மின்னூட்டமா இருக்கக்கூடிய இந்த நேர் மின்னூட்டம் எல்லாம் இந்த எதிர் மின்னூட்டத்துக்கு பக்கத்துல வந்துடும். அதாவது எதிரெதிர் மின்னூட்டங்கள் ஒன்றையொன்று ஏற்கும், ஒத்த மின்னூட்டங்கள் ஒன்றையொன்று விலக்கும். அதனால இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த எதிர் மின்னூட்டத்துக்கு பக்கத்துல நேர் மின்னூட்டம் வந்து தூண்டப்படுது. இந்த நிகழ்வை தான் நாம நிலை மின் தூண்டல்னு சொல்றோம். அடுத்ததா நாம கூர்முனை செயல்பாடு, அதாவது ஒளிவிட்ட மின்னிறக்கம்னா என்னன்றத பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு கடத்தியை எடுத்துக்கிறோம். இந்த கடத்தியில பாத்தீங்க அப்படின்னா இங்க வளைவுத்தன்மை அதிகமா இருக்குது, இங்க வளைவுத்தன்மை கம்மியா இருக்குது, இங்க ஆரம் வந்து ரொம்ப குறைவா இருக்குது இல்லையா. அப்போ வளைவுத்தன்மை அதிகமாகவும் ஆரம் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப குறைவாகவும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த மின் துகள்கள், அதாவது நேர்மின் துகள்கள் அதிகமா பரவி காணப்படுது. ஆனா இங்க எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்குது. அப்போ எங்க வந்து கூர்முனையா இருக்கோ அந்த இடத்துல மின் துகள்கள் அதிகமாக செறிந்து காணப்படுது. அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த கூர்முனை பக்கத்துல நமக்கு மின் புலமும் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப இந்த இடத்துல மின் புலம் அதிகமா இருக்கிறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னா இது பக்கத்துல இங்க என்ன இருக்கும்னா காற்று இருக்கும். அந்த காற்றை அயனியாக்க ஆரம்பிச்சிரும். ஏன் அப்படின்னா இங்க வந்து நமக்கு மின் புலம் அதிகமா இருக்குது, அதனால அது பக்கத்துல இருக்கக்கூடிய காற்றை அயனியாக்கம் செய்யும். அயனியாக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காற்றுல ஏற்கனவே நமக்கு வந்து நேர்மின் துகள்களும் எதிர்மின் துகள்களும் இருக்கும். அந்த நேர்மின் துகள்களையும் எதிர்மின் துகள்களையும் பிரிக்கக்கூடிய நிகழ்வு தான் அயனியாக்கம். இப்ப பாருங்க, இங்க நமக்கு நேர்மின் துகள்கள் இருக்குது, அதனால அது பக்கத்துல காற்றுல இருக்கக்கூடிய எதிர்மின் துகள்கள் வந்துடும். இந்த காற்றுல இருக்கக்கூடிய நேர்மின் துகள்கள் வந்து தூரமா விரட்டப்படும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய எதிர்மின் துகள்களும் இந்த கடத்தில இருக்கக்கூடிய நேர்மின் துகள்களும் ஒன்னை ஒன்னு சமன் செய்ய ஆரம்பிக்கும். அதனால இந்த கூர்முனையில இருக்கக்கூடிய மின்னூட்டம் மதிப்பு நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த செயல்பாட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கூர்முனை செயல்பாடு. இப்போ நாம இந்த வேண்டிகிராஃப் மின்னியற்றியோட அமைப்பை பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய உள்ளீடற்ற மின்கடத்து கோளம் இருக்கு, அதை நாம ஏன்னு எடுத்துக்கலாம். உள்ளீடற்ற அப்படிங்கிறப்ப உள்ள எதுவுமே இருக்காது, இடம் காலியா இருக்கும், அதுதான் உள்ளீடற்ற கோளம். இப்போ இந்த மின்கடத்து கோளத்தை நாம மின் காப்பு பெற்ற தாங்கிக்க மேல வைக்கிறோம். மின் காப்பு அப்படிங்கிறது மின்சாரத்தை கடத்தாத தாங்கிக்க மேல நாம வைக்கிறோம்.
இப்போ இதுதான் நமக்கு மின் கடத்தா தாங்கி. இந்த தாங்கிக்கு மேலதான் நாம இந்த கோளத்தை வச்சிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோளத்துக்கு நடுவுல நாம பி அப்படிங்கிற ஒரு கப்பிய பொருத்த போறோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கப்பி சி, அதை நாம இந்த ஏற்கனவே மின்கடத்தா தாங்கி இருக்குது இல்லையா, தாங்கிக்க அடிப்பகுதிக்கு பக்கத்துல நாம கப்பி சிய பொருத்த போறோம். இந்த ரெண்டு கப்பி இருக்குது இல்லையா, அதாவது கப்பி பி கப்பி சி, இந்த ரெண்டு கப்பி வழியாகவும் நமக்கு போற மாதிரி ஒரு பட்டைய நாம இணைக்க போறோம். அந்த பட்டை நமக்கு பட்டு அல்லது ரப்பரால செய்யப்பட்டதா இருக்கும். இப்போ இந்த பட்டை நகரக்கூடிய திசை பாருங்க, கடிகார முள் திசைக்கு எதிர் திசையில அது நகருது. இப்போ இந்த கப்பி சிய நாம வந்து இயக்க வைக்கணும். அதுக்கு இதுல ஒரு மின் மோட்டாரை இணைச்சிருப்பாங்க. அந்த மின் மோட்டாரை இங்க இணைக்கிறதுனால இந்த கப்பி சி வந்து நமக்கு தொடர்ந்து இயக்கப்படும். அடுத்ததா நாம கூர் முனைகள் இருக்கிற மாதிரி ரெண்டு சீப்பு எடுத்துக்க போறோம், ஒன்னு டி இன்னொன்னு கி. இப்போ இந்த சீப்பு டிய எங்க இணைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கப்பி சி இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்துல தான் இந்த சீப்பு டிய இணைப்பாங்க. இப்ப பாருங்க இந்த சீப்பு டிய இந்த கப்பி சி பக்கத்துல கொண்டு வந்துட்டோம் இல்லையா. இப்போ இந்த சீப்பு டியோட இன்னொரு பக்கத்துல என்ன இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, 10^4 வோல்ட் இருக்கக்கூடிய ஒரு மின் வழங்கி தான். அந்த மின் வழங்கியோட நேர் திசை வந்து நமக்கு எதோட இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, இந்த சீப்பு டியோட இணைக்கப்பட்டிருக்கும். இந்த எதிர் திசை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு பூமியோட இணைக்கப்பட்டிருக்கும். புவி கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கோடு, அப்புறம் அதை விட சின்ன கோடு, சின்னது சின்னதா போய் டாட்ல வந்து முடியும். அதே மாதிரி இந்த மின் வழங்கியோட இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கோடு, அதுதான் நேர். அடுத்ததா ஒரு சின்னது, அது எதிர். மறுபடியும் நேர், எதிர், நேர், எதிர். நேர்ல ஆரம்பிச்சுன்னா எதிரில் போய் முடியணும், அதுதான் ஒரு மின் வழங்கி. இப்ப நம்ம சீப்பு டி பார்த்துட்டோம். அடுத்ததா சீப்பு இ எங்க இருக்கு பாருங்க, இந்த கோளக கூடு இருக்குது இல்லையா, அதுக்கு உள்ள இணைக்கப்பட்டிருக்குது. இவ்வளவுதான். இப்ப நாம அந்த வேண்டிகிராஃப் மின்னியற்றியோட அமைப்பை பார்த்துட்டோம். முதல்ல ஏ அப்படிங்கிறது ஒரு உள்ளீடற்ற மின் கடத்து கோளம்னு சொல்றோம், அதை ஒரு மின் காப்பு பெற்ற தாங்கிக்க மேல வைக்கிறோம். அடுத்துதான் கோளத்துக்கு நடுவுல ஒரு கப்பி, அதுதான் பி. அடுத்துதான் அந்த தாங்கியோட அடிப்பகுதிக்கு பக்கத்துல இன்னொரு கப்பி, அதுதான் சி. அப்புறமா அந்த ரெண்டு கப்பிகள் வழியாகவும் ஒரு ரப்பர் பட்டை வந்து நமக்கு வந்து சுழலுது. அப்புறமா இந்த கப்பி சிய ஒரு மின் மோட்டாரால நாம தொடர்ந்து இயக்கிட்டு இருப்போம். இனி நாம சீப்பு டியையும் இயையும் பத்தி சொல்ல போறோம். சீப்பு டி வந்து கப்பி சிக்கு பக்கத்துல இருக்குது. அந்த சீப்பு டிக்கு தான் நாம 10^4 வோல்ட் அப்படிங்கிற ஒரு மின் வழங்கியின் மூலமாக நேர்மின்னழுத்த வேறுபாடு கொடுக்கிறோம். அப்புறமா சீப்பு ஈய அந்த கோளக கூட்டோட உட்புறமா இணைக்கிறோம். இனி நாம வேலை செய்யும் விதம் பார்க்கலாம். நாம இந்த மின் வழங்கியில இருந்துதான் ஆரம்பிக்க போறோம். பாருங்க இந்த மின் வழங்கியில நமக்கு வந்து அந்த நேர் மின்னூட்டம் எதோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நாம சீப்பு டியோட இணைக்கப்பட்டிருக்குது. அதனால இந்த சீப்பு டிக்கு அதிக அளவிலான நேர் மின்னழுத்தம் கிடைக்குது இல்லையா. அதனால இந்த இடத்துல மின் புலம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த சீப்பு டியோட அந்த கூர்முனை இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நமக்கு வந்து உயர் மின் புலம் வந்து உருவாகுது. இப்போ இந்த சீப்பு டிக்கும் இந்த பட்டை இருக்குது இல்லையா, ரப்பர் பட்டை, இந்த ரப்பர் பட்டைக்கும் இடையில நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா காற்று தான் இருக்கும். இப்ப பாருங்க இந்த சீப்பு டியில இருக்கக்கூடிய உயர் மின் புலத்தினால இந்த காற்று வந்து என்னாக்கப்படுது அப்படின்னா அயனியாக்கப்படுது. அப்ப காற்று அயனியாக்கப்படுது அப்படின்னு சொன்னா காற்றுல ஏற்கனவே வந்து நமக்கு நேர் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம் எல்லாமே இருக்கும். இப்போ அயனியாக்கப்படுது அப்படின்னா அந்த நேர் மின்னூட்டமும் எதிர் மின்னூட்டமும் தனித்தனியா பிரியுது. அப்போ இந்த காற்றுல இருக்கக்கூடிய எதிர் மின்னூட்டம் எல்லாமே அந்த சீப்பு டி பக்கத்துல வருது, நேர் மின்னூட்டம் எல்லாம் அந்த சீப்பை விட்டு விலகி போகுது. இப்போ இந்த சீப்பு டீல நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த எதிரும் நேரும் சேர்ந்து நமக்கு சமன் செய்யப்பட்டுரும். அப்புறமா இந்த சீப்பு டி வந்து விரட்டி விட்ட அந்த நேர் மின்னூட்டம் என்ன ஆகும் அப்படின்னா, இது பக்கத்துல பெல்ட் இருக்குது இல்லையா, பெல்ட் ஏற்கனவே நமக்கு மேல் நோக்கி வந்து நகர்ந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த நேர் மின்னூட்டம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பட்டை இருக்குது இல்லையா பெல்ட், அந்த பட்டையில போய் ஒட்டிக்கும். அப்ப இந்த பெல்ட் ஏற்கனவே மேல் நோக்கி வந்து நமக்கு நகருது, அதனால இந்த நேர் மின்னூட்டமும் அந்த பட்டை வழியா மேல் நோக்கி நகர ஆரம்பிக்குது. சீப்பு டீல நமக்கு அதிகப்படியான நேர் மின்னூட்டம் இருக்குது, அதனால இது பக்கத்துல நமக்கு வந்து உயர் மின் புலம் உருவாகுது. அந்த உயர் மின் புலம் இங்க உருவாகிறதுனால நமக்கு கூர்முனை செயல்பாட்டின்படி அது பக்கத்துல இருக்கக்கூடிய காற்று அயனியாக்கம் அடையுது. அந்த காற்று அயனியாக்கம் அடைகிறதுனால நேர்மின் துகள்கள் வந்து பட்டையை நோக்கி விரட்டப்படும், எதிர்மின் துகள்கள் சீப்பு டியை நோக்கி விரட்டப்படுது. இப்போ இந்த பட்டை மேல் நோக்கி நகரும் போது அந்த
நேர்மின் துகள்களும் பட்டையோடு சேர்ந்து மேல் நோக்கி நகர ஆரம்பிக்குது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த சீப்பு டி பக்கத்துல நமக்கு என்ன தத்துவம் செயல்படுது அப்படின்னா கூர்முனை செயல்பாடு, அதாவது ஒளிவட்ட மின்னிறக்கம். இனி இந்த நேர்மின் துகள்கள் பட்டையில இருந்துச்சு இல்லையா, அது அப்படியே மேல் நோக்கி நகர்ந்து நமக்கு எங்க போகுது அப்படின்னா இந்த சீப்பு இ பக்கத்துல போகுது. இப்போ இந்த ரப்பர் பட்டை நேர்மின் துகள்களை எடுத்துக்கிட்டு அப்படியே இங்க வருது. இந்த இடத்துல வந்த உடனே நமக்கு நிலைமின் தூண்டல் தத்துவம் இங்க பயன்படும். அப்ப நிலைமின் தூண்டல் தத்துவத்துல நம்ம என்ன படிச்சிருக்கோம், இங்க நேர்மின் துகள் இருந்தா அது பக்கத்துல என்ன வந்து நமக்கு வந்து தூண்டப்படும் அப்படின்னா எதிர்மின் துகள் தூண்டப்படும். இங்க எதிர்மின் துகள் அதாவது சீப்போட வலது பக்கத்துல எதிர்மின் துகள் தூண்டப்பட்டுச்சுன்னா அந்த சீப்போட இடது பக்கத்துல நமக்கு என்ன தூண்டப்படும், இதுக்கு எதிரான மின்னூட்டம் அதாவது நேர் மின்னூட்டம் இங்கு தூண்டப்படும். இப்போ இங்கு தூண்டப்பட்ட இந்த நேர் மின்னூட்டம் அப்படியே எங்க பரவ ஆரம்பிச்சிரும் அப்படின்னா இந்த கோளத்தோட புறப்பரப்புல வந்து பரவ ஆரம்பிச்சிரும். இந்த கோளம் ஏற்கனவே ஒரு மின் கடத்தின்னு நமக்கு தெரியும், அதனால இந்த நேர் மின்னூட்டம் எல்லாமே நமக்கு இந்த கோளத்துல சீராக பரவ ஆரம்பிச்சிரும். அதே நேரத்துல இந்த சீப்ல இருக்கக்கூடிய இந்த எதிர் மின்னூட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காத்துல கசிய ஆரம்பிச்சிரும் இல்லையா. அப்போ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒளிவட்ட மின்னிறக்கம். அப்ப அந்த ஒளிவட்ட மின்னிறக்கத்தினால இந்த கசியக்கூடிய இந்த எதிர் மின்னூட்டம் பட்டையில இருக்கக்கூடிய நேர் மின்னூட்டத்தோட சேர்ந்து நமக்கு சமன் செய்திடும். அப்போ இது இல்லாம போயிடும். அப்போ இது திரும்ப திரும்ப இந்த பட்டை இங்க வர வர நமக்கு நேர் மின்னூட்டம் பட்டையில இருக்கும், இந்த சீப்பு கீழே எதிர் மின்னூட்டம் இந்த சைடு வலது பக்கத்துல தூண்டப்படும், இடது பக்கத்துல நேர் மின்னூட்டம் தூண்டப்படும், அந்த நேர் மின்னூட்டம் கோளப்பரப்புல வந்து சீராக பரவ ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா ஒளிவட்ட மின்னிறக்கத்தினால இந்த சீப்பு ஈல இருக்கக்கூடிய எதிர்மின் துகள்கள் வந்து கசிய ஆரம்பிக்கும், அது பட்டையில இருக்கக்கூடிய நேர் மின்னூட்டத்தோட சேர்ந்து நமக்கு சமன் செய்திடும். அப்போ இந்த பட்டை இப்ப கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பட்டையில எந்த மின்னூட்டமுமே இருக்காது. இப்ப பாருங்க, பட்டை நேர்மின் துகள்களை எடுத்துட்டு இங்க வருது, இங்க நேர்மின் துகள் வந்ததுமே நிலைமின் தூண்டல் தத்துவத்தினால இந்த சீப்போட வலது பக்கத்துல நமக்கு எதிர்மின் துகள் தூண்டப்படுது, அப்புறமா சீப்போட இடது பக்கத்துல நேர்மின் துகள் தூண்டப்படும், அந்த நேர்மின் துகள் இந்த கோளப்பரப்புல ஃபுல்லும் வந்து நமக்கு பரவிடும். அதுக்கப்புறமா இந்த நிலை நமக்கு வந்து ஒளிவட்ட மின்னிறக்கத்தினால இந்த சீப்பு ஈல இருக்கக்கூடிய அந்த எதிர்மின் துகள்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பட்டையில இருக்கக்கூடிய நேர்மின் துகள்களோட சேர்ந்து சமன் செய்யப்பட்டுரும். அப்ப இந்த பெல்ட் அதாவது இந்த பட்டை கீழே வர்றப்ப நமக்கு அதுல எந்த மின்னூட்டமுமே இருக்காது. இந்த பட்டையிலையும் இந்த கோளப்பரப்புலையும் நேர் மின்னூட்டம் போடுறதுக்கு மறந்துடக்கூடாது. இப்ப இந்த பெல்ட் கீழே வருது, எந்தவித மின்னூட்டமுமே இல்லாம இந்த பெல்ட் வந்து இப்ப கீழே வருது, இந்த இடத்துல வருது. வந்ததும் நமக்கு ஏற்கனவே முன்னால சொன்ன மாதிரிதான் சீப்பு டீல வந்து உயர் மின்புலம் இருக்கும், அதனால நமக்கு வந்து கூர்மனை செயல்பாட்டின்படி காற்று அயனியாக்கப்படும். காற்று அயனியாக்கப்படுறப்ப நமக்கு காற்றுல இருக்கக்கூடிய எதிர்மின் துகள்கள் சீப்பு டியை நோக்கியும் நேர்மின் துகள்கள் பட்டையை நோக்கியும் போகும். அந்த பட்டை இப்போ மேல் நோக்கி நகர்றப்ப நேர்மின் துகள்களையும் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து மேல் நோக்கி நகருது. அப்படியே வந்து நமக்கு இது எங்க வருது அப்படின்னா சீப்பு ஈ பக்கத்துல வருது. அப்ப நிலைமின் தூண்டல் தத்துவத்தினால நமக்கு சீப்பு ஈயோட வலது பக்கத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா எதிர்மின் துகள்களும் இடது பக்கத்துல நேர்மின் துகள்களும் வந்து நமக்கு உருவாகும். அந்த நேர்மின் துகள்கள் வந்து இந்த கோளப்பரப்புல வந்து சீராக பரவ ஆரம்பிச்சிரும். இந்த சீப்போட வலது பக்கத்துல இருக்கக்கூடிய எதிர்மின் துகள்கள் வந்து ஒளிவட்ட மின்னிறக்கத்தினால கசிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த பெல்ட் அதாவது இந்த பட்டையில இருக்கக்கூடிய நேர்மின் துகள்களோட சேர்ந்து சமன் செய்யப்பட்டுரும். அப்ப இந்த பட்டை மறுபடியும் கீழே வர்றப்ப எந்தவித மின்னூட்டமும் இருக்காது. இந்த நிகழ்வு தொடர்ந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். எப்ப வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த கோளப்பரப்புல வந்து 10^7 volt அப்படிங்கிற மின்னழுத்த வேறுபாடு உருவாகிற வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். 10^7 volt வந்து நமக்கு மின்னழுத்த வேறுபாட்டை விட அதிகமான மின்னழுத்தத்தை அதால ஏற்க முடியாது. அதனால என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா இதுல இருந்து இந்த நேர் மின்னூட்டங்கள் வந்து கசிய ஆரம்பிக்கும். அப்போ மறுபடியும் வந்து அயனியாக்கம் அடையும், அதனால வந்து மின் துகள்களோட எண்ணிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்போ இந்த கசிவை வந்து நம்ம வந்து தடுக்கணும், அந்த மின் துகள்கள் வந்து கசியுது அதை தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க வேலை செய்யும் விதம், முதல்ல நமக்கு கூர்முனை செயல்பாடு, அதனால வந்து சீப்பு டீல என்ன நடக்குதுன்றத பாக்குறோம். அதுக்கப்புறமா வந்து நேர்மின் துகள்கள் பட்டையை நோக்கி நமக்கு மேல் நோக்கி போகுது. அதுக்கப்புறமா வந்து சீப்பு ஈய வந்து நமக்கு நெருங்கும். அப்புறமா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா சீப்பு ஈ பக்கத்துல நிலைமின் தூண்டல் நடக்கும் இல்லையா. அந்த நிலைமின் தூண்டல்னால நமக்கு வந்து கோளத்தோட புறப்பகுதியில வந்து மின்னூட்டங்கள் நேர் மின்னூட்டம் சீராக பரவ ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா ஒளிவட்ட மின் இறக்கத்தினால நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எதிர்மின் துகள்களும் நேர்மின் துகள்களும் சமன் செய்யப்படும். பட்டை கீழே இறங்கும் போது எந்த மின்னூட்டமும் நமக்கு இருக்காது.
கோலத்தோட பிறப்பிறப்பில் வந்து நமக்கு 10^7 volt மின்னழுத்த வேறுபாடு உருவாகிற வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு லிமிட் தான் இருக்குது, அதுக்கு மேல் அதால் வந்து மின் துகள்களை வந்து ஏற்றுக்க முடியாது. அதனால் அங்கேருந்து அயனியாக்கம் காரணமாக கசிய தொடங்குது. இந்த கசிவை நாம் எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு எஃகு கலத்தில் உயர் அழுத்தத்தில் வாயு நிரப்பி அதை அந்த கோலத்தை சுற்றி நாம் மூடிட்டோம் அப்படின்னா அந்த கோலத்தில் இருந்து மின் துகள்கள் கசியறத நம்மளால் தடுக்க முடியும். அடுத்ததான் இந்த வாண்டிகிராஃப் மின்யேற்றி எதிலெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வாண்டிகிராஃப் மின்யேற்றி மூலமாக நமக்கு உயர் மின்னழுத்த வேறுபாடு, அதாவது 10^7 volt அப்படிங்கிற மின்னழுத்த வேறுபாடு கிடைக்குது இல்லையா. இந்த உயர் மின்னழுத்த வேறுபாடை நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேர் அயனிகளுக்கு கொடுப்போம். அதாவது புரோட்டான், டியூட்ரான் இந்த மாதிரிப்பட்ட நேர்மின் அயனிகளுக்கு கொடுத்து அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து மூவ் பண்ண வைப்போம். அதை ஃபாஸ்ட்டாக முடுக்கு வச்சு அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கனமான அணுவோட உட்கருவை உடைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அதாவது அணுக்கரு பிளவைக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி இப்போ வந்து சில இண்டஸ்ட்ரீஸில் கூட இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கேட்டாலே ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டுக்கோங்க. அடுத்ததாக அறிமுகம் எழுதிட்டு தத்துவம், அமைப்பு, அமைப்பு முடித்ததுக்கு அப்புறமா வேலை செய்யும் விதம், அடுத்ததாக அந்த மின் துகள்கள் கசிவை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத எழுதிட்டு கடைசியாக பயன்கள் எழுதி முடிச்சிடலாம். தேங்க்யூ.